So, ipo 11th chemistry la hydrocarbons book back question number 46 vandu solve panna porom. Structural formula va varaya solliranga IUPAC name kuduthu structural formula varayirudhu. Indha question konja difficult ah irukra mari theriyum, but nalla gavanichukonga. Gavanichittinga kandipa indha question easy. First edutane root word enna irukko adha neenga structure ah varayanum. சரியா, ஃபர்ஸ்ட் கார்பனை மட்டும் வரைய பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அதுல தெளிவு கிடைக்கும். சரியா, ஐந்து மொத்தமா டெக் என்னன்னா 10 கார்பன் இருக்கணும். சரியா, 10 கார்பனை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருங்க. அடுத்தது பொசிஷன் பாருங்க, 2.3 டைமெத்தில் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டாவது பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப்பும் தேர்டு பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப்பும் என்ன பண்ணிருங்க, இங்கே போட்டிருக்கேன். மெத்தில் குரூப்னாவே CH3 இங்கிட்ட CH3 ரைட்டா. அடுத்தது சிக்ஸ்த் பொசிஷனில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே வருது. அப்போது ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன், ஃபிஃப்த்து கார்பன், சிக்ஸ்த்து கார்பன். இந்த சிக்ஸ்த்து கார்பனில் என்ன வருதுன்னு பாருங்கள், செகண்ட் பொசிஷனில் மெத்தில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ப்ரொஃபைலில் மெத்தில் இருக்கும் ரைட்டா. மூணு கார்பன் தொடர்ச்சியாக வரக்கூடிய டேர்மில் ரெண்டாவது கார்பனில் மெத்தில் இருக்கும். சரியா, இது ப்ரொபைல், இது மெத்தில், செகண்ட் பொசிஷன். இந்த ஸ்ட்ரைட் செயினில் வரும்போது ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்டு பொசிஷன். செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்கு, மெத்தில் இருக்கு. அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. டூவில் மெத்தில் இருக்கு, அப்புறம் ப்ரொபைல் இருக்கு. ப்ரொபைல்னா 1, 2, 3 மூணு கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா, இவ்வளோதான் விஷயம். இதுக்கப்புறம் நீயாவே என்ன பண்ணலாம், ஹைட்ரஜன் ஃபில் பண்ணிடணும். சரியா, ஹைட்ரஜன் கார்பனோட வேலன்ஸி 4, அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணணும். இங்கே ஹைச் வரும், இங்கே ஹைச் வரும், இங்கே ஹைச் 2 வரும், இங்கே ஹைச் 2 வரும், இங்கே ஹைச் வரும், இந்த இடத்துல ஹைச் 2 வரும், ஹைச் 2 அண்டு ஹைச் 2 அண்டு ஹைச் 3. இந்த இடத்துல ஹைச் 2, இங்கே ஹைச் மட்டும் வரும், இங்கே H3 வரும். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். சரியா, நல்லா இந்த நீட் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கான அதிக சான்சஸ் இருக்கும். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, இதுலேயும் நம்மளுக்கு டெக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கு. டெக்கேன்னு சொல்லும்போது 10 கார்பன் இருக்கிற ஸ்ட்ரைட் செயினை என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். சரியா, கார்பன் மட்டும் போட்டுக்கோங்க, ஏன்னா லாஸ்ட்டில் நீங்கள் வேலன்ஸ் எழுதுனா ஈஸியாக இருக்கும். சரியா, டோட்டலி 5 அண்ட் 6 10 கார்பன்ஸ் நான் வரைஞ்சிட்டேன். அடுத்தது 3.3 டைமெத்தில் அப்படின்னு வேர்டு கொடுத்துருக்காங்க. தேர்டு பொசிஷனில் மெத்தில் குரூப்பு, இங்கே ஒரு மெத்தில் குரூப்பு, இங்கே ஒரு மெத்தில் குரூப்பு, அதுதான் 3.3 அப்படின்னு சொல்லுவாங்க. CH3 CH3. அடுத்தது பாருங்கள், ஃபிஃப்த்து பொசிஷனில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் இருக்குது. 1, 2, 3, 4, 5 ஃபிஃப்த்து பொசிஷனில் நல்லா கவனிக்கணும். ஃபிஃப்த்து பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், செகண்ட் பொசிஷனில் எத்தில் இருக்குது, அது இல்லாமல் பியூட்டைல் இருக்குது. பியூட்டைல்னால் எத்தனை கார்பன் இருக்கும், 1, 2, 3 அண்ட் 4, இது பேர் பியூட்டைல். அதில் செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, எத்தில் இருக்குது. செகண்ட் பொசிஷன்னா இங்கே, எத்திலோட ஃபார்முலா என்ன, C2H5. மிச்சம் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கார்பனை ஹைட்ரஜனை ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஸ்ட்ரக்சர். CH3 CH2, இந்த இடத்துல எதுவுமே வராது. இந்த இடத்துல CH2, இந்த இடத்துல CH, இந்த இடத்துல CH2, இந்த இடத்துல CH2, இந்த சைடு CH2, இந்த இடத்துல CH2, இந்த இடத்துல CH3, இந்த இடத்துல CH2, இங்கே வந்து CH, இந்த சைடு CH2, இந்த சைடு CH3. ஓகேவா, இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்டு கொஸ்டின் அடுத்தது நான் இந்த சைடில் கொண்டு வரேன். நோனேன் ஃபார்முலா. நோனேன்னா எத்தனை கார்பன் இருக்கணும் ஸ்ட்ரைட் செயினில், 9 கார்பன் இருக்கணும். இந்த இடத்துல தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் 9 கார்பன். ஸ்ட்ரைட் செயினாக 9 கார்பன் போட்டுக்கோங்க. சரியா, கவனமாக எழுதுனா இந்த மாதிரியான கொஸ்டின் நீட்டில் அட்டன் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இங்கே நம்ம போர்டு எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு ரைட். அடுத்தது நோனைன் வரைஞ்சிட்டேன். அடுத்தது செகண்ட் பொசிஷனில் மெத்தில் இருக்கு. செகண்ட் பொசிஷன் மெத்தில்னு சொல்லும்போது இந்த இடத்துல CH3 இருக்கு ரைட்டா. அடுத்தது இந்த ஃபிஃப்த்து பொசிஷனில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
5th position la bracket la irukra terms enna 1 2 3 4 5 5th carbon the 5th carbon la propyl irukku appdi solliranga propyl na enna artham 1 2 3 seriya 1 2 3 3 carbon straight ah irukku adula first position layo second position layo methyl irukku rendu methyl irukku appdi solliranga first position la or methyl second position la or methyl CH3 CH3 அவ்வளவுதான் மிச்சம் இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் நீயாவே ஃபில் பண்ணிடலாம் CH3 CH CH2 CH2 CH CH2 and CH2 and CH2 and CH3 இந்த இடத்துல வெறும் CH இந்த இடத்துலயும் CH இந்த இடத்துல CH3 இந்த மூணு கார்பன் வர்றதை ப்ரொபைல்னு சொல்றாங்க இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன்ல வரக்கூடிய இந்த இந்த டேர்ம் வந்து மெத்தில் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா இந்த மூணு கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க எழுதின கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் வந்து பக்காவா ரைட்டா எழுதியாச்சு நீங்க என்ன பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிக்கோங்க கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு நீட் எக்ஸாம்ஸ்லயும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு உங்களோட சேனல்ல ஷேர் பண்ணுங்க மறக்காம 11th படிக்கிறவங்களுக்கும் 12th படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நான் வைக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்க்கான எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் நான் என்ன பண்ண போகிறேன் எடுத்து ஆன்சர்ஸாக அப்லோட் பண்ணுவேன் சரியா அதை டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் தேங்க்யூ